அபாவ பகவான வந்து கர்ப்பத்துல அவ இருக்கிறதுனால பிரபவசிய அவரை உலகத்துக்கு வந்து தெரிவிக்கிறது அதாவது மேனிபெஸ்ட் பண்றதுக்கு அவ வந்து காரணமா ஆயிடுறா பிரகாசகத்துவம் பிரதிபட்சியமான அந்த பிரகாசகத்துவம் பிரகாசப்படுத்தும் தன்மையை அடைந்தவளாக தேவகி ஆனால் அப்போ பகவான பிரகாசிக்கிறது அப்படின்னா அது வந்து ஒன்னு இன்னொன்னு பராபரானம் பிரபவசிய பும்சகா பர அவரன்னுட்டு எல்லா ஜீவராசிகளுக்கும் பிரபவகா உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய பகவான் சோ பகவான் தான் அவங்களுக்கு வந்து அதிஷ்டானபூதமாக இருக்க அவர்தான் வந்து அந்தரியாமையா இருந்துட்டு எல்லாத்து அவர் அதிஷ்டானத்து மேல அவரே மாயாஸ்வரூபத்தை எடுத்துண்டு இந்த உலகத்தை சிருஷ்டி உலகத்துக்கு சிருஷ்டி பண்றவராகவும் பகவான் இருக்கார் ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து உம் உம் அவளுக்கு இருக்கு அப்போ இதுல எப்படி அந்த பக்தர்கள்லாம் அஹ் பார்த்தா தேவகியன்னா வித்யா நிதி எப்படி வேதங்கள் வந்து ப பகவத் ஸ்வரூபத்தையும் பகவத் தாத்பரியத்தையும் நமக்கு சொல்றதோ பகவான புரிஞ்சுக்கணும்னா நமக்கு வந்து வேதத்தை தவிர வேற எதுவும் இல்ல சோ அந்த ப பரம்பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கு வேதம் மூலியமாக தான் போகணும் அதனால அந்த வேதம் போல அவ இருக்கா எப் பகவான இந்த உலகத்துக்கு பிரகாசப்படுத்த போறா இன்னும் கொஞ்ச நாள்ல அதனால பிரகாசகத்துவம் பிரதிபட்சமானாமும் பொழுது வேதத்துக்கு ஒப்ப அவளை வந்து பக்தர்கள் எல்லாம் பார்த்தாளாம் தேவகிய இன்னொரு பாயிண்ட் என்னன்னா விஸ்வ பிதாமகின்னு ஸ்லோகம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் போன் பண்ணி எனக்கு சொன்னார் அத பிதாமகிங்கிறதுல எப்படின்னா எப்படி பிரம்மா பிதாமகர்னு அவர் எதுக்கு சொல்றோம்னா அவர் பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணார் அந்த பிரஜாபதிகள் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணார் அது போல தேவைக்கு பரமாத்மாவை பரம்பொருளை சிருஷ்டி பண்ண போறா அந்த பரம்பொருள் தான் ஜெகத்துக்கு உற்பத்தி காரணமா இருக்கார் அதனால பிதாமகி பாட்டி மாதிரி இவளை பார்த்தா எப்படி பிரம்மாவ நம்ம தாத்தா மாதிரி பாக்கிறோமோ அப்படின்னு பக்தர்கள் அவளை இந்த பதினாலோட முடிச்சோம் பதினஞ்சு ஆரம்பிக்கணும் ஆஹ் காமாட்சி என்ன படிக்கிறியா சும்மா படி ஸ்லோகத்தை ஜகந்தி அபிஜா லீலாஹிருதே சித்திரபட்டே யதார்ஹம் பிராய பிரஜா நாம் பதைய பிரதீதாக என் மாத்திருக்காக ஸ்வேஷு விதிஷ்வபூவன் லிலேக விஸ்வாமி இதுதான் வந்து திவ்ய திவ்யமான ஒரு கர்ப்பம் அது அப்படிங்கிறதுக்கு உண்டான இண்டிகேஷன்ஸ்ல இது ஒண்ணு இதை முதல்லயே அவர் வந்து வியாக்கியானத்துல குறிப்பிட்டார்னு சொன்னேன் அப்பே தீட்சிதர் முதல்லயே சொன்னார் அத இங்க என்ன விஸ்வானி ஜகந்தி விஸ்வானி ஜகந்திங்கும் பொழுது விஸ்வானி சகலானி ஜகந்தி உலகங்கள் அந்த உலகங்களை அபிக்ஞா ஏஷா தேவகி லீலாகிருதே சித்திர பட்டே லீலாகிருதே விளையாட்டாக ஒரு பேப்பர் எடுக்கிறா இந்த டூட்லிங்கம் சும்மா கிருக்கிறது ஏதோ ஒரு பேனா இருக்கு ஒரு பேப்பர் இருக்கு பொழுது போலன்னு முன்னாடி எல்லாம் பண்ணுவோம் இப்ப என்ன பொழுது போலன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல எதையோ நோண்டுறோம் இல்ல மொபைல்ல வந்து கேம் ஆடுறோம் அப்பெல்லாம் எங்களுக்கு வந்து பேப்பரும் பேனாவும் இருந்தா போறோம் அவர்ஸ் டுகெதர் வீ கேன் ஸ்பெண்ட் டைம் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேப்பர் ஏதோ ஒரு பேனா என்னத்தையோ கிருக்குவோம் ஆனா இங்க வந்து பகவான வந்து வயத்துல இருக்கா தேவகி அப்போ அவளுடைய விளையாட்டா கிருக்கல் கூட எப்படி ஆறுதுன்னா விஸ்வானி ஜெகந்தி லிலேக எல்லா உலகத்தையும் அப்படியே அமைப்பு அந்த உலகத்தினுடைய அமைப்பு அப்படியே வரையறாளா அந்த ஒரு சித்திரப்படத்துல லீலா ஆகிருதே விளையாட்டாக எடுத்துண்ட சித்திர பட்டே கேன்வஸ் அந்த கேன்வஸ்ல யதார்ஹம் சும்மா கிருக்கல்ல ஏதோ ஒண்ணு போட்டுட்டு இது இது ஹார்ஸ் அப்படின்னு நம்ம கீழே வந்து லேபிள் போடணுங்கிற அவசியம் இல்ல அந்த மாதிரி அவ வரையில யதார்ஹம் எப்படி பொருத்தமா இருக்குமோ அந்த மாதிரி பொருத்தமா விஷானி ஜெகந்தி எல்லா உலகத்தையுமே அபிஜ்யேஷா தேவகி ஏன்னா அவளுக்கு பகவான் இருக்கிறதுனால பகவன் மயத்துவம் பிராப்தியங்கிறார் இங்க பாத்தீங்கன்னா பகவன் மயத்துவம் பிராபிய சகல லோக சம்ஸ்தானாதி அபிக்ஞா தேவகி ஏன் அவளுக்கு வந்து இன்டெலிஜென்ட் பர்சன் அங்க போடுறதுக்கு காரணமே பகவன் மயத்துவம் வந்ததுனால அவளுக்கு வந்து எல்லாத்தினுடைய ஒரு நாலெட்ஜும் அவள்கிட்ட இருந்தது அதுதாங்க அதனால அபிக்ஞா தேவகி லீலாஹிருதைய சித்திரப்படே யதார்கம் எப்படி எதா உச்சிதம் எங்க எதை எழு எழுதணுமோ எதை எங்க வரையணுமோ அதை கரெக்டா வரைஞ்சு எதை வரைகிறா விஸ்வானி விஸ்வான் அபி ஜெகந்திங்கிறதுக்கு அகிலானபி லோகானுங்க விஸ்வம்ங்கறச்சு எல்லாம் அப்படிங்கிற அர்த்தத்துல சோ அதனால சகலானி ஜெகந்தி லீலேக எழுதினாள் லிக்கு தாத்துக்கு லிக்ட லகாரம் அது இது இப்ப என்ன ஆச்சு அவளோ எழுதினது வந்து பிராய பிரஜா நாம் பதையா என் மாத்திருக்காக சுவேஷு விதிஷு பிரதீதாக அபூவன்னு பகவான் உள்ள இருக்கிறதுனால பகவான் இவ மூல்யமாக ஒரு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒண்ணு போட்டிருக்க மாத்திருக்கானா ப்ளூ பிரிண்ட்னு அர்த்தம் மாடல்ன்னு அர்த்தம் என் மாத்திருக்காக எந்த படங்களை ஒரு மாடல் மாதிரி வச்சுண்டு சுவேஷு விதிஷு தங்களுடைய காரியங்கள்ல இந்த பிரஜாபதி எல்லாம் முயன்றார்கள் பிரஜாபதி வந்து உலகத்தை சிருஷ்டி பண்ணாருன்னா பகவத் சங்கல்பம் இல்லாத முடியாது பகவானுடைய ஒரு ஒரு அனுகிரகம் இல்லாத அவளால இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண முடியாது அப்போ அதுக்கு வந்து ஒரு மாடல் வேணுமே அந்த ப்ளூ பிரிண்டை பார்த்து தானே பண்ணணும் ஸோ பகவான் ஒரு ப்ளூ பிரிண்டை கொடுக்கறாரா கொடுத்துருக்கார் முன்னாடி அந்த ப்ளூ பிரிண்ட்டை இன்னைக்கு தேவைக்கு சும்மா அப்படியே வந்து ஒரு பேனாவை எடுத்து வரையற மாதிரி அவ வந்து ஒரு பட்டத்துல அப்படியே வரைஞ்சு விடுறான் ஸோ பிராயகா பெரும்பாலும் ப்ராபபிளி பிரஜா நாம் இந்த பிரஜாபதிகள் எல்லோருமே என் மாத்திருக்காக எந்த ஒரு படத்தை வைத்து படத்தை வந்து மாத்திருக்கான ஒரு அச்சு மாடல் முன்னாடி ஒரு முன்னாடி பென்சில் டிராயிங் மாதிரி வச்சுக்கிறது அதை வச்சு சிருஷ்டி பண்றது ஸ்தபதிகளுக்கு எல்லாம் வந்து வரைய நன்னா தெரியும்னு பேரு அவ முதல்ல எழுதுறத வந்து முதல்ல அந்த என்ன ஒரு ஸ்கல் ஸ்கல்ச்சரை வந்து அவ வந்து விஷுவலைஸ் பண்றாளோ அத பக்காவா முதல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி முதல்ல போட்டுவான் வரைஞ்சுப்பா பேப்பர்ல அதுக்கப்புறம் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் எதுக்குமே உங்களுக்கு ஒரு அளவு வேணும் அந்த மாடலை வச்சுட்டு மாத்திருக்காங்க எதற்கு மாத்திருக்காக ஒரு அளவுகோல் மாதிரி வைத்து கொண்டு சுவேஷு விதிஷு தன்னுடைய விதிமுறைகள் அதாவது தன்னுடைய ஒரு வேலையில் பிரஜா நாம் அபூவன்னு இருந்தார்களோ சாரி பிரஜானாம் நாம் பத்தைய பிராய் இல்ல பிரஜானாம் நாம் பிரதைய சிரஷ்டாரா என்மாத்திருக்காக தேவகி லிகித சித்திரப்பட மாத்திருக்க சந்தா அத வந்து மாடலா வைத்தவர்களாக தன்னுடைய விதிகளில் பிரதீத்தாக அபூவன்னு அப்படியே அவளுக்கு புகழ்பெற்றவர்களாக ஆயிட்டா என்னமா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணிருக்கான் இந்த பிரஜாபதி அவ ஒரு பறவைகளுடைய உலகத்தை எப்படி இப்படி அவரால சிருஷ்டி பண்ண முடிஞ்சது அப்படின்னு வந்து நம்ம ஒரு அவளை வந்து ஃபேமஸ்ஸா சொல்றோம் மொழியும் ஒவ்வொரு பிரஜாபதியும் ஒவ்வொரு குலத்தினுடைய ஒரு அஹ் இதுவா சொல்றோம் ப்ராஜனிட்டரா சொல்றோம் அண்ட் அந்த குலத்துக்கு ஏத்த மாதிரி என்னென்ன உலகங்கள் வேணுமோ என்னென்ன ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அவளுக்கு உண்டான ஒரு ப்ரொவை ப்ரொவிஷன் பண்றதுக்கு உண்டான உலகத்தை அவ தான் சிருஷ்டி பண்றா அப்போ ஒவ்வொரு பிரஜாபத்தியும் இதை சிருஷ்டி பண்ணான்னு பேர் எப்படி அவளுக்கு கிடைச்சதுன்னா என் மாத்திருக்காக ஏவ சுவேஷு விதிஷு பிரதீதாக அபூவன்னு வந்து முன்கூட்டியாக ஒரு மாடல் மாதிரி வச்சுட்டு தன்னுடைய விதியில அவ வந்து ரொம்ப புகழ்பெற்றவர்களாக ஆனார்களோ அந்த விஸ்வானி ஜெகந்தி ஏஷா சித்திரபடே யதார்கம் லிலேக அவளுக்கு இஷ்டப்படி அவ அப்படியே வரைஞ்சாலாம் அது இந்த புலகம் முப்புலகம் இல்ல ஈரேழு பதினான்கு பூணங்களும் அங்க வந்து சிருஷ்டி ஆயிடுச்சு அது வரைஞ்சிருக்கு இது இங்க அதாவது பிரஜாபதி நாம் அப்படி ஜகத் லிகித சித்திரபட்ட பிராய மாதா அபூத் அப்படின்னு சொல்றச்சு உத்ரேக்ஷா சம்பாவனை முன்னாடி பிரஜாபதிகளுக்கு வந்து அந்த ப பகவான் ஞானத்தை கொடுத்துடுறார் அந்த ஞானத்தை வச்சுட்டு அவர்கள் வந்து சிருஷ்டி பண்ணிடுறா ஆனா தேவகி வரைஞ்ச அந்த ப்ளூ பிரிண்ட் தான் அவளுக்கு வந்து ஒரு மாபகமா இருந்தது அப்படின்னு சொல்றது உங்களுக்கு உத்ரேஷா என்ன யதாவது சகல லோக சம்ஸ்தான லேகனம் எஜ்ஜதேங்கிற பகவானுடைய ஒரு ஒரு சர்வஜத்தம் அங்க இருக்கு அந்த சர்வஜ்தம் ஹஸ் பீன் டிரான்ஸ்லேட்டட் டு ஹர் ஆல்சோ ஆல்சோ எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணக்கூடிய ஒரு சர் சர்வசக்திமத்துவம் பகவானுக்கு இருக்கு அந்த சர்வசக்தியானது தேவகிட்ட வந்திருக்கு அதனாலதான் அவளால வந்து அப்படியே அந்த உலகத்தை வரைய முடியறது அப்படின்னு வியங்கியமா அதை எடுத்துக்கலாம் லீலேக விஸ்வானி ஜெகந்தி அபிஜ்யா லீலாஹிருதே சித்திரபட்டே யதாரம் பிராய பிரஜா பதய பதைய பிரதீதாக என் மாதிரிருக்க ஸ்வேஷு வீதிஷு அபூவன் படி. முன் யுகத்துல அதாவது கிருதயுகத்தை இப்போ அதுக்கு ஒரு பீஜத்தை இங்க வந்து இது பண்ணணும் ஆரம்பிக்கணும்னு பாக்குறாளாம் என்ன புண்ணியூர்வயுக பிரரோகம் முன்பு கிருதயுகத்தினுடைய ஒரு பிரரோகம் பிரரோகம்ங்கிறது அத புவனே விதாதும் இந்த பூமியில போடுவதற்காக சா இயேஷ அப்ப தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னு ஆசைப்படுறான் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு விரத ஆச்சரணம் பண்ணணும் தர்மத்தை சாதாரணப்பட்ட மனுஷாலால வந்து மறுபடியும் அதை வந்து ஸ்தாபனம் பண்றதுங்கிறது முடியாது கிருதயுகத்துல எப்படி மூன்று கால தர்மங்கள் நின்னுத்தோ அதை ஸ்தாபனம் பண்ணோம்னா பெரிய ஒரு ஒரு ரிஷியனுடைய விரதம் மேற்கொண்டு ஒரு ரிஷி துல்லியமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தராலதான் அந்த மாதிரி மறுபடியும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண முடியும் இவ தேவி தேவகி அந்த மாதிரி ஒரு விரதத்தை மேற்கொள்றாளா அவ மனசு அவ்வளவு சுத்தமா இருந்துதான் சத்துவ பிரதானமா இருக்கக்கூடிய அவளுடைய மனசு அப்பேற்பட்டவள் இவ்வுலகத்தில் முன் யுகம் அப்படிங்கறத வந்து இங்க கிருதயுகம்னு எடுத்துக்கணும் பூர்வயுக பிரரோகம் கிருதயுகத்தினுடைய ஒரு ஆரம்ப விதையை அல்லது ஆரம்ப பிரரோகம்னு அந்த அங்குரம் அங்குரத்தை விதாத்தும் இப்போ மத்தது எல்லாமே அவளுக்கு அட்ஜெக்டிவா வருது மூணு அப்ஜெக்டிவ் இங்க அவளுக்கு ஜென்ரலி வந்து கர்ப்பஸ்திரியா இருக்கும் பொழுது சில நேரங்கள்ல வந்து சாப்பிடணும்னு ஆசை இருக்காது அதனால ஒரு ஒரு எந்த விதத்திலயுமே ஒரு ஆசையே இருக்காது ஒரு விரக்தி ஒண்ணு வந்துரும் ஏதோ காரணங்கள் கொண்டு அது வந்து இங்க எப்படி இவர் வந்து இன்டர்பிரேட் பண்றாருன்னா தேசிகர் நிராசிஷாம் பத்தத்தின் ஆததானா ஆததானா நிராசிஷாம் ஆசீகினா வந்து அபிலாஷான்னு அர்த்தம் இங்க யாதவான்னு ஒரு அஹ் அமர கோஷம் மாதிரி ஒரு கோஷம் அதுல இருந்து எடுத்து சொல்ற ஆஷிஹி உரகதம்ஷ்டம் பாம்புனுடைய பல்லுக்கு ஆசிஹின்னு பேரு அதனால ஆசி விஷகான்னு பேரு பாம்புக்கு சுப வாக்கியம் ஆசீர்வாதம் வாக்கியம் சொல்றோமோ இல்லையோ அதுக்கு ஆசிஹின்னு பேரு அபிலாஷா ஆசை ஆஷாங்கிறதுக்கும் ஆசிஷா ஆசீஹி நிராசிஷாம் ஆசை இல்லாதவர்கள் எவர்கள் உண்டோ அதாவது விரக்தியா இருக்கக்கூடியவாளுடைய பத்தி அந்த வழியை மார்க்கம் ஆததானா அதை மேற்கொண்டவளாக இருக்காவல் எந்த ஒரு ஆசையும் சில சமயம் வெறுப்பு வருது அந்த சமயங்கள்ல அதனால அவளுக்கு வந்து இது அவ இவர் இன்டர்பிரட் பண்ற விதம் விரக்தியோட இருக்கக்கூடிய அந்த பாதை விரக்தியோட செல்லக்கூடியவர்களின் பாதையை மேற்கொண்டாள் அவள் அப்போ பெரிய ஒரு விரதத்தை ஆச்சரிப்பவளா இருக்கா ரிஷி துல்லியமா அப்புறம் மோக்ஷம் மோக்ஷத்தை போய் ஆசிரியக்கிறா நைஸ்ரேயசீம் நீதி உபக்னயந்தி நைஸ்ரேயசீம் அப்படின்னா எந்த ஒரு முக்தி முறைன்னா முக்திங்கிறது நிஸ்ரேயஸ் உண்டான நீதி நைஸ்ரேயசி இதம் நைஸ்ரேயசம் நிஷ்ரேயசு சம்பந்தினி முக்தி உபயோகினியும் நீத்தி அப்படின்னா முக்திக்கு உபயோகம் அஹ் இருக்கக்கூடிய முக்திக்கு நமக்கு வந்து வழி கொடுக்கக்கூடிய ஒரு நீதி ஒரு அஹ் வழிமுறையை உபக்னயந்தி அதை வந்து ஆசிரியம் செய்கிறாள் அந்த வேர்ட் என்னன்னு அப்புறம் சொல்றேன் நைஸ்ரேயசின் நீத்தி உபக்னயந்தி நிஸ்ரேயச மார்க்கத்தை ஆசிரிக்கிறாவ நிஸ்ரேயசுங்கிறது உங்களுக்கு இப்ப இந்த மெட்டீரியல்ல எல்லாம் எதுலையுமே ஆசை இல்லாமல் முக்தி மார்க்கத்துல வந்து ஆசை கொண்டு அந்த முக்தி மார்க்கத்தை ஆசிரிச்சு இருக்கக்கூடியவளாக புண்ணிய ஆசையா புண்ணியாத்மாவாக இருக்கா ஆசையங்கிறது இந்த இடத்துல ஆஹ் இது உம் மனசுன்னு அர்த்தம் ஆசையான மனசு அந்த மனசானது எப்படி இருக்குன்னா புண்ணியம் மனஹா எஸ்யாணத்தை உடையவள் முதல்ல அந்த அவளுக்கு வந்து விராகம் வேற ஏற்பட்டு வைராக்கியம் இல்ல வைராகியம் முதல்ல வைராகியம் ஆக்சுவலி முதல்ல வைராகியம் நீங்கி அதுக்கப்புறம் முக்தி மார்க்கத்தை நோக்கி சென்று சுத்த அந்தக்கரணத்துல உங்களுக்கு பரபிரம ஸ்வரூபம் பிரதிபலிக்கும் அப்படி ஒன் டூ த்ரீன்னு போட்டிருக்காரு நிராசிசாம் பத்ததீம் ஆததானா வைராக்கிய மார்க்கத்தை மேற்கொண்டவள் நீதி உபக்னயந்தி முக்தி மார்க்கத்தை அடைகிறாள் ஆசையா புண்ணியாணூ அங்கதான் உங்களுக்கு வந்து தர்மத்தை நிலைநாட்ட முடியும் அதனால இப்படிப்பட்ட அந்த தேவகி தர்மத்தை நிலைநாட்ட ஆசைப்பட்டாள் இந்த உபக்னயந்திங்கிற வேர்டு வந்து உபஹனு தாத்து அதுக்கு மேல கப்ரத்தியம் போட்டா உபக்னஹாங்கிற வேர்டு வந்து ஆசிரயான்னு அர்த்தம் சோ தத் கரோத்தி தத் தத் ஆச்சஷ்டேன்னு ஒரு கணசூத்திரம் அதுல வந்து நிஜந்தம் வரும் சோ உபக்னயதி இது இதுல வந்து இதுல மேல உங்களுக்கு சத்ரு பிரத்தியம் போட்டிருக்கு சோ உங்களுக்கு ஸ்திரீக்கு போறது உபக்னயந்தி ஆசிரயம் குருவத்தின்னு அதுக்காக தான் இங்க போட்டிருக்காரு இதை சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பிரகடயத்தின்னு ஒரு வேர்டு நம்ம ரொம்ப சுலபமா பலதரம் கேட்டிருக்கோம் பிரகடையாமகடயதி அப்படின்னு பிரகடம் சோ வெளிப்படையாக மேனிஃபெஸ்ட் பண்றான் நோ சச் அப்படிங்கிற வர்பே கிடையாது அந்த இடத்துல கட்டயதி அந்த மாதிரி கிடையாது அந்த இடத்துல வந்து பிரகடங்கிற பிரகடம் கரோதி இது பிரகடயத்தி அதே போல உபக்னம் ஆசிரியம் கரோதி இது உபக்னயந்தி குருவந்தி சோ குருவத்தி அஹ் செய்கின்றவளாக அப்படின்னு அந்த சத்ருபிரதயத்துல வருது அப்போ முக்தி மார்க்கத்தை ஆசிரியமாக ஆக்குகின்றவளாக அதுதான் அவளுக்கு ஆசிரியமா அவ இருந்துருக்கா இருக்கா ஸோ பெரிய ஒரு ஒரு சன்னியாசி எப்படி ஒரு வழிமுறையை நடத்துவாளோ அந்த மாதிரி இருக்காளாம் பகவத் சம்பந்தத்தினால நிராசிஷாம் பத்தி ஆததானா நைஸ்ரேயசிம் நீதி உபக்னயந்தி புண்ணியாசயா பூர்வ யுக பிரரோகம் இயேஷ தேவி புவனே விதாத்தும் இந்த இடத்துல இது சத்வகுண சமருத்தம்ஸ்தாபன ரதசிய பகவதா பகவதாத்ய ஆபத்தியா சத்வகுண சமிருத்தி சமருத்தி பகவான் எப்படி இருக்காருன்னா சத்வகுண பிரதானமா இருக்காரு பரமாத்மா அவர் தன் எப்ப பார்த்தாலும் தர்ம சஸ்தாபனார்த்தாயே சம்பவாமி யுகே யுகேன்னுட்டு அதுலயே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர் தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக அவர் வந்து அவதாரம் எடுக்கிறார் அந்த பேர்பட்ட பகவானோட ஒரு தாத்தாத்மியம் இங்க ஏற்பட்டு கம்ப்ளீட் நான் டிஃபரென்ஸ் பிட்வீன் பகவான் அண்ட் தேவகி இங்க அதனால அவளுக்கும் பகவத் சைலி அங்க வந்துருது பகவானை போலவே ஒரு ஸ்டைல் திங்கிங் எல்லாமே ஆயிடுத்து சோ சைலியும் செயலியும் கிருத கிருதயுக இவ கிருதயுகத்துல இருக்கும் போ மாதிரி சதுஷ்பாத தர்மம் ஜகதி பிரதிஷ்டாபிப்டும் ஐச்சது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் எப்படி பகவான் அவதாரம் எடுக்கிறச்சே தர்மத்தை சமஸ்தாபனம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரோ அதே போல தேவகியும் இங்க வந்து பகவான் பகவானோட ஒரு தாதாத்மியம் ஏற்பட்டதுனால தனக்கும் அந்த ஒரு இஷ்டம் வந்த மாதிரி இருக்கா இன்னொன்னு பகவானுடைய அவதாரம் ஏற்பட்டதுன்னா மறுபடியும் தர்ம சமஸ்தாபனம் ஏற்படும் சோ அதனுடைய அங்குரத்தை அவ வயத்துல வச்சுருந்தான் அதையும் குறிக்கிற மாதிரி ஆயிடுது ेयसीं नीतिमुपघ्नयन्ति पुण्याशया पूर्वयुगप्ररोहम् इयेष देवी भुवने विधातु दे। अनाप्तपूर्वं किमपेक्षितं ते किं भुक्तपूर्वेष्वधुनोपद्यां वयस्य वयस्यानुयुक्ता கிச்சித்யேவ இத்யேவ உம் கடைசி லைன் தான் ரொம்ப சுலபம் ந கிஞ்சிது இத்தியேவ நாதா ஜகாத நாதாங்கிறது தான் இங்க தேவக்கி பதில் சொல்றா ஏதாவது வேணுமான கற்பம் மொழியோ அந்த மாதிரி ஒரு கர்ப்பவத்தியா இருக்கும் பொழுது என்ன புடிச்சிருக்கோ அதை பண்ணி கொடுக்கறதுங்கிறது ஒரு ஒரு வழக்கம் இன்னைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடியது அன்னைக்கும் வந்து கேட்டிருக்காங்க முன்னாடி இருந்த ஒரு ட்ரெடிஷன் தானே வந்திருக்கும் ஜென்ரலி டு கீப் ஹர் ஹாப்பி நல்ல என் எப்படி மனசு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அந்த குழந்தையினுடைய ஒரு வளர்ச்சியும் இருக்கும் குழந்தையினுடைய ஆட்டிடியூடும் இருக்கும்ங்கிறதுக்காக முதல்ல சந்தோஷமா வச்சுக்கணும்னு பார்ப்பான் அப்ப என்ன பண்ணுமோ கேட்பான் அனாப்த பூர்வம் கின் அபேட்சிதம் தே தே உனக்கு இதுவரைக்கும் அடையாத ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது உனக்கு வேணும்னு இருக்கா ஆப்தன அடைந்தது முன்னாடி அடையாமல் இருக்கக்கூடியது ஏதுவோ அது அந்த மாதிரி ஒரு வஸ்துவானது கிம் அபேட்சிதம் அந்த ஒரு வஸ்து தே அபேக்ஷிதம் கிம் உனக்கு வேணுமா எதிர்பார்க்கிறியானி அல்லது நிறைய சாப்பிட்டுருப்ப என்ன இப்பதானே பிரிசன்ட்ல போட்டிருக்கான் கம்சன் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அனுபவிச்சு ஒரு ஒரு இளவரசின்னா அவ அதனால ராஜ்யத்துல எத்தனை விதமான ஒரு சாப்பாடு அவ அனுபவிச்சிருப்போம் புக்த பூர்வேஷு சாப்பிட்ட முன்னாடி என்னென்னலாம் சாப்பிட்டியோ அதற்குள் அதற்கு நடுவில் அதுனா இப்பொழுது உபதத்தியம் கிம் உபதத்தியாம்னா உனக்கு கொண்டு வந்து எதை கொடுக்கலாம் உப சமீபே தத்யாம் சோ உங்ககிட்ட கொண்டு வந்து நான் நீ ஏற்கனவே சாப்பிட்ட விஷயங்கள்ல இருந்து எது உனக்கு பிடிச்சிருக்கோ இல்ல இப்ப சாப்பிடணும்னு உனக்கு தோணித்துன்னு அதை நான் கொண்டு வந்து உனக்கு தரேன் அப்படின்னு வயசையா பாவவிதான்னு ஒண்ணு அபாவவிதான்னு ரெண்டா அதை சொல்லிக்கலாம் இந்த இடத்துல வயசையா இந்த எதர் இது இல்லாம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பாவ விதானு அபாவ விதான்னு எடுத்துக்கலாம் எப்படி அப்படின்னா ஒண்ணு வந்து பாவம் வேத்தி பாவவி அவளுடைய மனச புரிஞ்சுண்டா கூட சோ முதல்ல அபாவ விதான்னுட்டு கேட்டுட்டோம் இன்னும் ஈஸியர் அதுக்கப்புறம் நான் பாவ வித்துக்கு வரேன் சோ வய அபாவ விதா வயசையா அனுயுக்தா அனுயுக்தான பிருஷ்டா அனுயோஜயத்தின்னா பிரிச்சதின்னு அர்த்தம் ஸோ வயசியாங்கிறது ஃப்ரெண்ட் ஒரே சம வயஸ்கா வயசி பவா வயசா ஃப்ரெண்டு மாதிரி இருக்கக்கூடியவள் அதே தோழி அந்த ஒரு தோழி என்ன பண்றான்னா விதா பாவம் தெரியாதவளாக இருக்கா இவளுக்கு என்ன வேணும்னே புரியலையே உனக்கு வேண்டாதது எதையாவது கொடுக்கட்டமா அவளோ முந்தின இருந்து எடுத்தோம்னா நிராசிஷாம் பத்தத்தின் ஆததானா ஆசையே இல்லாத ஒரு பதவியில போய் அவன் உட்காந்துருக்கா சாப்பிடணும்னே அவளுக்கு வந்து விருப்பம் இல்லை இதை போய் உனக்கு ஏதாவது முன்னாடி வேணுமா இல்லை இது வேண்டாமா அவளுக்கும் ஒன்னும் தெரியல சோ அ பாவவிதா பாவம் தெரியாதவளாக இருக்கக்கூடிய வயசையா தோழியினால் அனுயுக்தா இப்படி கேட்கப்பட்டவள் உனக்கு அனாப்தபூர்வம் கிம் அபேஷித்தம் தே அல்லது முக்த பூர்வேஷோ கிம் அது நான் உபதத்தியாம் எங்க கொண்டு வரட்டும் உனக்கு அப்படின்னு அவ கேக்குறா ஏன்னா அவளுக்கு பாவம் தெரியல கேட்டவள்கிட்ட நாதா தேவகியானவள் ந கிஞ்சித்து இத்தேவ ஜகாத எனக்கு எதுவுமே வாண்டா அப்படின்னே சொன்னான் பதில ஜகாத ரொம்ப சுலபமா போயிடுத்து இந்த பாவ விதான்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இவர் கொடுத்துருக்காரா இல்லை கீழையான்னு தெரியல ஆமா இதுல இல்லை உத்தமூர் சுவாமி வந்து அந்த பாவ விதாங்கிறதுக்கு சொல்றார் அனுக்தோ அப்ப பாவம் வேதித்தும் சமர்த்தா அப்பிரத்தி ந அசக்னோதுன்னு ஒரு அர்த்தம் அந்த வயசா தோழியா இருக்கா இத்தனை நாள் கூட இருந்தவ அவளுக்கு வந்து தேவகிக்கு என்ன வேணும் என்ன வாண்டாங்கிறது நன்னா தெரியும் ஆனா இன்னைக்கு வந்து பகவத் தாதாத்மியம் வந்துருத்தே அதனால என்ன இவளுக்கு வேணும் என்ன வாண்டாங்கிறத இன்னைக்கு வந்து ஊன்றி கவனிக்க தெரியலையா அவளுக்கு அதனால பாவவிதா அபி சா அபாவவிதா அதுனா அவளுக்கு புரியல அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுல அப்போ யா யதா விதி இல்ல இன்னொன்னு வந்து அபாவ விதா அபேக்ஷாயா அபாவம் விதந்தி அப்படின்னு இன்னொன்னு எடுக்கிற அவளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைங்கிறத புரிஞ்சின்றவள் அபாவ வித்து அப்படின்னா தேவகிக்கு அபாவம் அபேக்ஷிதா அபேக்ஷாயா அபாவகா வர்த்ததே அவ எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்கிறது இந்த வயசா இவளுக்கு தெரியும் இப்ப பகவானுக்கு புள்ளியார் சதுர்த்தியானா குழக்கத்தை கொடுக்குறோம் பகவானுக்கு என்ன குழக்கத்தையே இல்லைங்கிறதுக்காக நம்ம கொடுக்கறோமா இல்ல அவர் குழக்கட்டை வேணும்ங்கிறதுக்காக நம்ம கொடுக்கறோமா அவளுக்கு எதுவுமே இச்சாங்கிறதே கிடையாதே இங்க பகவத் ஆதாத்மியம் வந்ததுனால அவளுக்கு வந்து காமம் கிரோதம் லோபம் மோகம் மதம் எதுவுமே கிடையாது அந்த இடத்துல இச்சாங்கிறதே கிடையாது அதை புரிஞ்சுண்ட வயத அபேக்ஷா ரஹிதே அபி அபேக்ஷா ரஹிதத்துவம் ஞாதவதி அப்படி அவளுக்கு தெரிஞ்ச பொழுதிலும் ஆனா ஆஃபர் பண்றோமே இப்ப பகவானுக்கு நம்ம குழக்கத்தை கொடுக்குறோமே இதை நீங்க சாப்பிடுறியா இதை சாப்பிடுறியான்னு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஐட்டம் போடுறோம் இடம் அதெல்லாம் என்ன பகவானுக்கு பாவம் புரியாத இல்ல அவருக்கு இதை சாப்பிடணும்னு இஷ்டம் இல்ல அது தெரியும் அவருக்கு ஒண்ணும் அதுல பெரிய ஒரு ருச்சி கிடையாது ஆனாலும் பக்தர்னுடைய ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையோ வெளிப்பாடுங்கிறது இருக்குல்ல நம்மளுடைய வெளிப்பாடை காமிக்கிற மாதிரி இருக்கு அதான் நித்திய திருப்தா அப்படி பகவான் உபசரித்துற உபசாரம் பண்றாளோ இல்லையோ இதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோ அப்படின்னுட்டு நம்ம வந்து பகவானுக்கு நைவேத்தியம் கரோமே அப்படின்னு சொல்றோமே நிவேதையாமின்னு ஆஹ் உபசாரம் பண்றவனுக்கு அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக பகவான் எடுத்துக்க மாட்டாரா அந்த ரீதி அதுபடி கூட அவன் எதுவுமே வேண்டான்னு சொன்னாலாம் எனக்கு வேணும் உபச்சாரம் பண்றாலே அதுக்காக நம்ம வேணா எதையாவது சொல்லலாமோ அப்படின்னா அதுக்காகவும் அந்த தேவைக்கு சொல்லலை இப்ப நம்ம வந்து காண்பிக்கிற மாதிரிதான் பகவான் ஒரு நாள் சாப்பிட்டோமே யாரும் வைக்க மாட்டா முன்னாடி குழக்கத்தையே இல்லையா நான் பகவானுக்கு வந்து நம்ம நூறையும் வச்சோம்னா அவர் நூறையும் சாப்பிட்டாருன்னா நம்ம இனிமே நூறு பண்ண மாட்டோம் அங்க அந்த மாதிரி ஆயிடும் அங்க சொல்றேன் நான் கிஞ்சது இத்தேவ ஜகாத

ரெண்டாவது ஒரு இது இருக்கு என்னோடதுலயும் இருக்கு அது கிம்பா உபதத்யாம் அத்தவா இதி இல்லையா கிம்பா உபதத்யாம் அத்தவா அதுனா இதி அப்படின்னு இன்னொரு ரீடிங் அது ரெண்டு ரீடிங் இருக்கு புக்தபூர்வேஷம் எதுக்குன்னா அனாப்தபூர்வம் ஆப்தபூர்வம் முன்னாடி புக்தபூர்வேஷம்னா அது வந்து கொஞ்சம் ரெபேஷனா இருக்க போறதுங்கிறதுனால அவர் வந்து கிம்போபதத்யாம் உபதத்தியாம் அதுனே திவான்னு மாத்திருக்காரோ நம்ம

அப்படியே இருக்கு அவுட் சைடு ஆமா ஆமா இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா ரீடிங்கா போட்டிருக்கு கிம்போபதத்தியாம் அத்தவா அதுனாங்கிறது தான் இருக்கு இந்த அத்தவா மஸ்ட் பி த பிரதீகம் நினைக்கிறேன் அப்போ இவர் வந்து அபை தீட்சத்தரை எடுத்துட்டு இருக்கிறது அந்த இன்னொரு ரீடிங் ஏன்னா புக்த பூர்வேஷுங்கிறத வந்து பிரதீகமா போடல என் புக்ல உத்தமூர் சுவாமி புக்ல

ஆலோகனை இந்த இந்த வந்து கொஞ்சம் உடம்புல ஒரு ஆலசியம் ஜாஸ்தி ஆயிடும் பாரம் ஆகும் அதனால வந்து பேசணும்னே தோணாது எல்லாத்துலயும் கொஞ்சம் ஒரு ஒரு விரக்தி ஏற்படும் முன்னாடி சொன்னதுனால இதெல்லாம் வந்து உங்களுக்கு மானுஷி அஹ் இது உம் பேச்சுகள் இந்த இடத்துலயும் வந்து உங்களுக்கு என்னன்னா கிஞ்சித்து இத்தேவ ஜகாத எதுவுமே எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்றதும் ஆக்சுவலி அவளுக்கு வந்து அங்க ஃபீலிங்கே இல்லை சம்டைம்ஸ் இட் கேன் ஹாப்பன் ஃபார் அ பிரெக்னென்ட் உமன் அந்த மாதிரி இங்க வந்து அவளுக்கு இது மானுஷிகமா மானுஷி அஹ் இது வெளிப்பாடுகள் தைவி இல்லை அடுத்ததும் அதே மாதிரிதான் அநாதரே சகி தேவி சகி நாம் அநாதரே தவ தயான தூய தே தூய கதம் அப்படிங்கறது சகி ஜனானா சகிகள் எல்லாம் இருக்கா அவள்கிட்ட வந்து பேச்சு கொடுக்காம இருக்கா இவ ஒண்ணும் பேசணும்னு தோணலை அப்போ பேசணும்னு தோணலங்கறச்சு தேவகிக்கு வந்து பை நேச்சர் அம்மாவா இருக்காங்கும் பொழுது அதுவும் லோகபிதாக்கு அம்மா பகவானுக்கு அம்மாவா இருக்க போறவள் அவளுக்கு வந்து ஒன்னும் பேசவே தோணலைங்கும் பொழுது தயவே இல்லையா சகிகள்லாம் வந்து வந்து பேசுறாளே இவ வந்து தயவே காமிக்கலையா அவள்கிட்ட ஒரு கம்பேஷனேட்டா வந்து போய் பேசலாம் மொழியோ ஏன் பேசல அப்படின்னு ஒரு ஒரு தோணும் ஒல்லியோ அவளுக்கு சோ சகிஜனானாம் அநாதரே ஹே தேவி தவ தயா கதம்ன தூயத்த ஏன் உன்னுடைய தயங்கிறது வந்து ஒரு ஒரு தாபம் அடையவில்லை அடையாது தாபம் அடையதான் அடையும் ஸோ யூ வாண்ட் டு ஷோ தட் கம்பேஷன் இன் வே ஆர் தி அதர் ஆனா உன்னால முடியல எப்படி காமிக்கிறானா ரகசியமா அவ பேசின் இருக்கும் பொழுது இவ பார்வையினால பதில சொல்றானா வாய திறந்து அவளுக்கு வந்து பதில் சொல்லலைன்னா உடனே அவ ரொம்ப நினை நினைச்சுக்கிறா போல இருக்கு நம்மள்ட்ட எல்லாம் சொல்ல மாட்டா போல இருக்குன்னுட்டு இந்த தோழிகள் எல்லாம் பேசலாம் இல்லையோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ பேசிக்கிறச்சே பாரு நம்மள வந்து இக்னோர் பண்றா அப்படின்னு அப்படி இல்ல அவளுக்கு தய இருக்கு அந்த தயைய ஆனா எப்படி காமிக்கிறான்னா கண் பார்வையினால காமிக்கிறான் பகவானுடைய கட்டாட்சம் மாத்திரம் போறோங்கிற மொழியும் அவர் வந்து பேசணுங்கிற அவசியம் இல்லையே இல்ல விரும்புற அப்படி பார்த்தாருனா போறோம் ஒரு தரிசனம் போறோம் நம்ம பேர்ல கண்பட்டா போறோம் இப்படி எல்லாம் நினைக்கிறது இல்ல அந்த மாதிரி இப்ப தேவைக்கு நடந்துக்கறா சோ ஹே தேவி சகிஜனாம் அனாதரே தோழிகளை ஆதரிக்காமல் இருக்கும் விஷயத்தில் அவளை பொருட்படுத்தாமல் இருக்கும் விஷயத்தில் அதாவது சகிகள் வந்து கேட்கும் பொழுது ஒண்ணுமே பதில் சொல்லாம இவ இருக்காளோ இல்லையோ அந்த விஷயத்துல கதம் எவ்வாறு தவ தயா உன்னுடைய தயை தயா தயா குணம்ங்கிறது சகிஜனங்கள்ட்ட எப்படின்னா தூயத்தை எப்படி தவிக்காம இருக்கும் அது தவிக்க தான் தவிக்கும் ஏன்னா நீ தயா பரதந்திரா தயா மூர்த்தி நீ அந்த தய ஆனா எப்படி காமிக்கிறேன்னா உபஹ்வரே ரகசியமான சமயத்துல அஹ் சல்லபிதா பேசும் பொழுது மனோஜ்ஞி எப் சல்லபிதான்னா சகிஜனைகி சல்லபிதா சதி ஏஷா தேவகி சகிகள் தோழிகள்னால் பேசப்பட்டவளான நீ மனோஜைகி ஆலோகனைகி ரொம்ப ஒரு மனோஜ்ஞான மனதை கவரக்கூடிய அழகான பார்வைகளினால் உத்தரம் ஆச்சே உத்தரம் பதிலை கொடுத்தாய் ச வெறும் பார்வையினால இதுல கல்யாணத்துக்கு சிவன் பார்வதி கல்யாணம் குமாரசம்பவத்துல அப்போ சிவன் வந்து உள்ள நுழையிறார் ஒருத்தர் தெரியா அவர் வந்து அக்னாலஜி பண்ணணும் மூலயம் வர்றார் அங்க இருக்கக்கூடிய கெஸ்ட் எல்லாம் வந்து அதுல வந்து ஒரே ஒரு நிமிஷம் வாச்சா ஹரிம் அப்படின்னு வரும் விருத்ரஹணம் ஸ்மிதேன கம்பேன மூர்தன சதபத்திர யோனிம் வாச்சா ஹரிம் விருத்ரஹணம் வா ஹரிம் விருத்ரஹணம் ஸ்மிதேன அசே சுரானசேஷான் ஆலோக மாத்திரேன சுரானதானம் சாவயாமசை யதா பிரதானம் ஒரு கம்பேன மூர்த்னா சதபத்ர யோனி பிரம்மாவை பார்த்துட்டு அப்படி தலையாட்டுறார் ஐ அக்னாலஜியூ அப்படின்னு வாச்சா ஹரி ஹரிக்கு மாத்திரம் ஸ்பெஷல் அங்க விஷ்ணுக்கு வந்து வார்த்தையினால வாங்கோ அப்படின்னு சொல்றார் விருத்ரஹணம் ஸ்மிதேன இந்திரனை பார்த்து ஒரு புஞ்சிரிப்பு அவ்வளவுதான் சிவன் கொடுக்குறார் மத்தவாள்லாம் அங்க இருக்க அவளை முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படி ஆலோக மாத்திரை சுரான சம்பாவயா யதா பிரதா வெறும் அப்படியே ஒரு பார்வை பார்த்தர் அதுவே அவளுக்கு ஐயோ என்ன பார்த்துட்டாரு பகவான் குதிக்க ஆரம்பிச்சிருவாளும் ஆலோக மாத்திரேன அந்த ஆலோகனம்ங்கிறதுக்கே வந்து தெர் இஸ் அ ஸ்பெசிபிக் இது அங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதனால மனோஜைகி ஆலோகனைகி அழகான பார்வையினால் உத்தரம் ஆச்சே அவ பதில சொன்னாளா இந்த மாதிரி ரகசியமா இருக்கும் பொழுது அதர்வைஸ் எல்லாரும் என்னமோ அவ பதிலே சொல்லாத மாதிரி நினைக்கிறா அவ தோழிகள் அந்த தோழிக்கு வந்து இப்பதான் முன்னாடி வந்து அபாவ அபாவவினாலோ இல்லையோ அவளுடைய பாவங்கள் தெரியும் இவ பார்த்த மாத்திரத்துல ஆஹ் என்னை பார்த்துட்டாளே பகவத் தாதாத்யம் வேற அந்த இடத்துல இருக்கு பகவானே தன்னை பார்த்த மாதிரி ஒரு ஒரு சந்தோஷம் உள்ளேந்து வராத அவளுக்கு அந்த மாதிரி இங்க நினைச்சிருக்கோம் ஆ அநாதரே தேவி சகீஜனானாம் தயானூயத்தவேதி உபஹரே சல்ல மனோஜை ஆலோக்கன உத்தரம் ஆச்சே இங்க வந்து அனேனயுத்தம் தௌர்பல்யம் தரிசிதம் ஒரு துர்பலத்வம் முடியாமை அங்க இருக்கு இடத்துல ஆலோக்கன மாத்திரம் உத்தரவச்சனே கிரியே எதா பிரபுண தகவான் எப்படி சில சமயம் விரும்பின பார்த்து ஒரு ஒரு கண் பார்வை அப்படியே ஒரு குளிர்ந்த பார்வை இருக்கும் அதுலயே நமக்கு வந்து எல்லா இதுவும் போன மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் என்னமோ பதில் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி இவள்ட்டையும் அந்த ஒரு ஃபீலிங் இருந்துதான் தயா சம்ரக்ஷணம் வச்சனே சத்தியேவ ந ஆலோகன விசேஷத்தா அப்படி சம்பவத்தி ஏவ தய இருக்க இல்லையான்னு டவுட் வந்துடக்கூடாது தேவகிட்ட அந்த தய இருக்குங்கிறது பேச்சுலதான் என்ன எப்படி இருக்குன்னு பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல பார்வையே போரும் அப்படிங்கறத குறிப்பிடுற சுவாமி வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா எழுதுவார் அடுத்தது போலாமா ஒரே ஒரு ஸ்லோகம் பார்க்கிறோம் அசேதசா காமம் அஜாத நித்ரா மாத்தும் பதானி சக்கரே அத்தியாஸ்த லோகான் அவதீரயந்தி பத்ராசனம் பாவித பாரமேஷ்யா ரொம்ப ரொம்ப ருச்சியான ஒரு இது அவ கீழே படுத்துண்டா கீழே படுத்துக்கணும்னு படுத்துண்டா கீழே இல்லை தூக்கம் வரல பிகாஸ் அந்த பாரம் இப்ப இருக்கிறச்சே இப்போ பிரெக்னன்சி போது இப்படி திரும்ப முடியாது அப்படி திரும்ப முடியாது ரொம்ப கஷ்டம் தூக்கம் வராது நமக்கு தூக்கம் வர்றச்சே அந்த குழந்தை வந்து காலாகைய புதைச்சுன்னு இருக்கும் உள்ள அதனால வேற நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இது அனுபவிக்கிறச்சே புரியும் அது ரொம்ப டஃப் இட்ஸ் அதுவும் கடைசி ஃபியூ மந்த்ஸ்ல எல்லாம் வந்து தூக்கங்கிறதே வராது தேவகிக்கும் அதே மாதிரி அஜாத நித்ரா தூக்கமே இல்லாத ஆனா படுத்துண்டா படுத்துக்கோ படுத்துக்கோம்பா உடம்போ டயர்டா இருக்கும் முதுகு வலிக்கும் படுத்துக்கணும் அந்த ஸ்டேட் அவர் எப்படி சொல்றாருன்னா அசேத அவ படுத்துண்டா காமம் ஆனா அஜாத நித்ரா அஜாத நித்ரா அபி தூக்கம் வராத பொழுதிலும் காமம் டெஃபினட்டா அத்தியர்த்தம் அசேத்த படுத்துண்டா இந்த சான்ன உடனே எனக்கு வந்து குமாரசம்பவம் யாவோ வந்துருது ஏன்னா அந்த பார்வதியினுடைய தபஸ் வரணீகரிச்சு இதே வேர்ட்ஸ யூஸ் பண்ணுவாரு அசேத்தசா ஸ்தண்டிலையேவ கேவலம்னு ஒரு கீழே படுத்துண்டா அப்புறம்னா பார்வதி தபஸ் விரதத்தை மேற்கொள்றதுக்காக அவ வந்து மெத்தேல படுத்துண்டவ கீழே படுத்துண்டா அப்படின்னு குமார சம்பவத்துல காளிதாசன் எழுதினா அதே வேர்ட்ஸ் இங்க எடுத்திருக்காரு தேசிகர் அசேத்தசா காமம் அஜாத நித்ரா தூக்கம் வராதையே அவ படுத்துண்டா கால எடுத்து வைக்கிறச்சு ரொம்ப ஸ்லோவா தான் வைப்பா இல்லையா அதனால இந்த இந்த பூமியை என்னமோ அளக்கிறதுக்காக காலை வைக்கிற மாதிரி ஒரு கால் பின்னாடி அடுத்த காலை வச்சு ப்ராப்பரா அளவு எடுக்கிற மாதிரி இவ அளவெடுப்பதற்கு ஆரம்பித்தவள் போல் பதானி சக்கரே காலடியை வைத்தாள் அப்புறம் லோகானு அவதீரையந்தி இந்த உலகங்கள் எல்லாம் ஒரு ஒரு கீழ்பார்வையோட அனாதிருத்திய ஆதரவு இல்லாமல் பார்ப்பது போல் பார்த்தாள் எல்லாத்தையும் யாருன்னா லோகானு கூட சேவிக்கக்கூடிய அந்த ஜனங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் ஒண்ணு நேச்சுரலாவே உங்களால் வந்து குறிஞ்சு பார்க்க முடியாது அதனால எல்லாரையும் என்னவோ மட்டம் தட்டுற மாதிரி அப்படி ஒரு மேல் பார்வை பார்க்கற மாதிரி இருக்கும் அவ இன்னொன்று லோகான அவதீரயந்தின்னா யாராவது ஒருத்தர் நான் பிடிச்சுக்கட்டமான்னு வருவா இதை கொடுக்கட்டமா அதை கொடுக்கட்டமானா சம்டைம்ஸ் அந்த பேம்பரிங் கூட யூ கேன் கெட் அனாய்ட் வித் இட் அதனால வந்து சுத்தி இருக்கக்கூடிய லோகானு பரிவார ஜனங்கள் எல்லாரையும் அவதீரயந்தி பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடியவளாக பத்ராசனம் ஒரு பெரிய ஆசனத்துல நல்ல ஆசனத்துல பாவித பாரமேஷ்டியா அத்தியாஸ்த அந்த பரமேஷ்டி பரமேஷ்டின்னா ஒரு பகவான் பகவான வந்து மனசுல வச்சுட்டு இருக்கா இது வந்து ரெண்டு அர்த்தம் இதுல இருக்கு ஒன்னு பரமேஸ்வரனை போல இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரணம் அதுதான் பாரமேஷ்டின்னு எடுத்துக்கணும் பரமே பரமே ஸ்தானே திஷ்டதி இது பரமேஷ்டி அது சோ முதல்லே பொழுது ஒரு ராஜா உட்காடுறதோ அல்லது பிரம்மா உட்காடுறதோ இல்ல பரம்பொருள் பரமாத்மா உட்கார் ஏதோ ஒரு பெரிய ஸ்தானத்துல இருக்காருங்கிறதுனால பரமாத்மாவுக்கு பரமேஷ்டி அப்படின்னு பேரு அல்லது பிரம்மாவுக்கு பரமேஷ்டி சத்தியலோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்காருங்கிறதுனால அவருக்கு பரமேஸ்தானே திஷ்டதி பரமேஷ்டி அப்படின்னு அவருக்கு பேரு இங்க வந்து அந்த பரமே பரமேஷ்டினா பாவக பாரமேஷ்டியா அந்த பாரமேஷ்டி அஹ் அந்த ஒரு ஆச்சரணத்தை இவ பண்றான் பாவிதம் பாவிதம்னா எந்த பரம்பொருளினுடைய ஒரு ஆச்சரணம் வந்ததுனால அந்த பகவானை தன் வயத்துல வச்சுட்டு இருக்கிறதுனால பகவானுடைய ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் இவ மேற்கொண்ட மாதிரி இருக்கு சோ பத்ராசனம் அத்தியாசத்தை ஒரு ஆசனத்துல உட்காந்தான் பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கும் பகவானுடைய ஒரு சேஷ்டைய இவ அனுகரணம் பண்றான்னா முதல்ல வந்து நித்ரையில பகவான் இருக்கார் நித்ரை இல்லாத பொழுதிலும் பார்க்கடல்ல சேஷசாகியா இருக்கார் தூக்கம்னு இல்லையே யோக நித்ர அவருக்கு அதனால அஜாத அப்படி பகவான் காமம் அசேத டெபினட்டா அவர் தானே இருக்கார் அனந்த சயனத்துல தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவரை அனந்த சயனம்னு வெறும் படுக்க நித்ரா தூக்கம் இல்லாத பொழுதிலும் படுத்துட்டு இருக்கார் எப்பொழுதும் படுத்த வண்ணம் காட்சி நமக்கு அப்புறம் மாதும் பிரவிற்த்தாய்வ பதானி சக்கரே காலை எடுத்து அவர் காலை அடி வைங்கோன்னு சொன்னா அவர் என்ன பண்றாரு உலகத்தையே அளக்கிறார் உலகத்தை அளக்குறதுக்குன்னுட்டு காலை எடுத்து வைக்கிறார் அவதாரத்துல மாதும் பிரவருத்தா இவ பதானி சக்ரே இந்த பூமி என்ன உலகம் உலகம் வந்து எவ்வளவு அளவு இருக்குங்கிற அளவிடுற மாதிரி அவர் முதல்ல காலை கீழ வைக்கிறார் அப்புறம் இந்த ஆகாசம் மத்த உலகங்கள் எப்படி இருக்குங்கிறத அளவிடுற மாதிரி மேல அடுத்த காலை வைக்கிறாரு மல்லமா இந்த மாதிரி ஒவ்வொன்னா சோ அடுத்தது ஒரு பத்ராசனம் அத்தியாசத்தே ஒரு மங்களகரமான ஆசனத்தை வைத்துக் கொண்டிருக்கார் அப்புறம் லோகான அவதீரயந்திங்க இந்த உலகங்களை காட்டிலும் மேல இருக்க அவதீரயத்தின்னு கீழே தல்றார் அதஹா கரோத்தி அதஹா கரோத்தின்னு என்ன திரிபாதஸ்யா மிருதம் திவி திரிபாத் ஊர்துவம் உதய் புருஷா புருஷ படிக்கிறோமோ இல்லையோ திரிபாதஸ்யா மிருதம் திவி அவருடைய த்ரீ ஒன் ஃபோர்த் இந்த உலகம் ஒன் போஸ்ய விஸ்வாபூதானி இந்த உலகங்கள் எல்லாமே அவருடைய ஒன் போர்த் தான் அதை தாண்டி உலகம் சத்தியம் அந்த சத்தியலோகம் வரைக்கும் ஒரு பங்கு அதுக்கப்புறம் தாண்டி அவர் இருக்கார் திரிபாத் ஊர்துவம் உதைத்து புருஷகா மூன்று பங்கு இப்போ ஒரு பங்கு ஆச்சு அப்புறம் மூணு பங்கு ஆச்சு நாலு பங்கு ஆயிடுத்து நாலு பங்கு காட்டிலும் மேல அவர் வந்து இருக்கார் அப்படிங்கிறார் அந்த இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி மாதிரி அது அந்த அவதீர்த்த இந்த உலகத்தை வந்து மாதிரி உலகத்தை காட்டிலும் வசத்தியாக இருக்கக்கூடியவர் அதிசயத்தை இதுக்கு மாத்திரம் வியாக்கியானத்தை கொஞ்சம் படிச்சு விடுறேன் நீட்டா அதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு அதுக்காக அத்த துர்வகர்பகனாத் ஆலசியன பாவே நித்ரா அபாவே அபி சயனம் ஒரு இது இருக்கு நித்ரா தூக்கம்ங்கிறது வரல தூக்கம் வராட்டா கூட ரொம்ப முடியலைங்கிறதுனால துருவக கர்ப்பம் தூக்க முடியாத கர்ப்பமுங்கிறதுனால படுத்துக்கிறேன் கமனேஷு மந்த உத்தியமாது நடக்கிறச்சே ரொம்ப மெல்லமா நடக்கிறதுனால கிளான்யா ரொம்ப ஒரு சோர்வுனால மெல்லமா நடக்கிறதுங்கிறது இருக்கு மந்த உத்தியமத்துவம் அதுக்கப்புறம் பரிஜனேஷு அப்படி அரதிஹி கூட இருக்கக்கூடியவாள்களில் பேசணுங்கிற ஒரு ஒரு ஆசையே இருக்காது நோ அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் அஃபெக்ஷன்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது பிடிப்புங்கிறதே இருக்காது யாரோடையும் ஏதோ அப்பாடான்னு நம்ம கொஞ்சம் உட்காந்துக்கலாமான்னு தோணும் இப்ப போய் நம்மளோட பேசணுங்கிறாள் இந்த மாதிரி எல்லாம் தோணும் அந்த சமயத்துல அதனால கூட இருக்கிறவாளோட ஒரு பெரிய ஒரு ஈர்ப்புங்கிறதே இல்லை ஆர்த்தி சமயோஜிதம் பகவத் அனுச்சிந்தனம் கஷ்டப்படும் பொழுது பகவான நினைச்சுக்கிறது சோ பாவித பாரமேஷ்டியாங்க மறுபடியும் மறுபடியும் பகவான மனசுல நினைச்சுக்கிறாடா அல்லது பாவித பாரமேஷ்டியாங்க அந்த பிராப்த பாரமேஷ்டியான்னு அர்த்தம் பாவிதங்கிறதுக்கு பரமேஷ்டியனுடைய ஒரு பாவத்தை அடைந்தவளாக இருந்து கொண்டுன்னு அது அர்த்தம் எடுத்துக்கலாம் அல்லது பாவித மனசில் நினைத்த சிந்தித பாரமேஷ்டியா பகவானுடைய அந்த பரமபதமான வைகுண்டத்தை பத்தி அப்பப்போ நினைச்சுக்கிறா கஷ்டம் வரும் பொழுது அதனால ஆர்த்தி சமயோச்சிதம் பகவத் சரித அனுச்சிந்தனம் அதை மறுபடியும் மறுபடியும் நினைச்சுக்கிறா சஞ்சார அ அசகிஷ்ணுதையா சுகாசனே அவஸ்தானம் பத்ராசனம் அத்தியாஸ்த அப்படின்னாரு ஒவ்வொன்னையும் இப்ப வந்து ஒரு சுருக்கமா சொல்லிட்டாரு ஸ்லோகத்தை ஸோ ரொம்ப முடியலை நடக்க முடியலைங்கிறதுனால பத்ராசனம் அத்தியாஸ்த ஒரு நல்ல ஆசனத்துல உட்காந்துக்கிறார் இது கர்ப்பிணி ஆன தேவகிக்கு பொருத்தம் பகவானுக்கு எப்படி பொருத்தம்னா பகவத கிருதா தச்சரித அனுகரணம் அப்படி தரிசகதி தரிசிதம் அவருடைய பகவான் வந்து உள்ள ஆவேசம் பண்ணத்தினால உள்ளுக்குள்ள நுழைஞ்சதுனால பகவானோட ஒரு தாத்ம தாதாத்மியம் ஏற்பட்டதுனால அவரை வந்து அவருடைய ஆக்ஷன்ஸை இவ இமிடேட் பண்ணி தான் ஆகணும் அங்கே இமிடேட் பண்ணாத முடியாது என்னென்ன ஆக்ஷன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வந்து பூர்வார்தம் வந்து என்ன சொல்றார் காம காமம் நித்ரா தூக்கம் வராது கூட படுத்துக்கிறது அது என்ன சயனம் அடுத்தது திரிவிக்ரம சரிதம் இது அனுகரண பிரதீதேகே இதை வந்து அனுகரணம் பண்ற மாதிரி இமிடேட் பண்ற மாதிரி இருக்கு உத்தரார்த்தத்துல பாவித பாரமேஷ்டியா பிராப்த பரமேஸ்வர பாவம் பகவானுக்கு ஒரு பரமேஸ்வரம் பாவம்னு ஏற்பட்டு அல்லது அந்த பரமபத ஸ்தானத்துல அவர் இருந்துருக்கார் அந்த பரமேஸ்வரத்துவம்ங்கிறது அவருக்கு வந்தாச்சு அதையேவ லோகானு அவதீரயந்தி ஜயந்தி அப்படிங்கிற அர்த்தத்துல இவர் போடுறார் அல்லது லோகத்தை காட்டிலும் மேல்பட்டு அவர் வந்து அதிசயத்தை பரமேஸ்வரனா இருக்கிற காரணத்தினால இதை காட்டிலும் அவருடைய ஒரு ஒரு என்ன சொல்றது மகிமை இதோட அளவிடணுங்கிற அவசியம் இல்லை

ஒரு அஹ் சின்னமா இருக்கு அந்த வைகுண்டம் ஏன்னா அவரை சகல இதுல விஷ்டா தைத்தத்துல பரம்பொருள் யாருன்னு கேட்டோம்னா நாராயணர் சகல கல்யாண குணங்களுடன் கூடினவர்ங்கிறோம் ஐஸ்வர்யம் பொருந்தினவருங்கிறோம் அப்படிதான் அவரை வந்து நம்ம விஷ்டா துயத்தத்துல நினைக்கிறோம் அதனால அவரு அவருக்கு வந்து ஒரு ராஜா ஆசனத்துல சிம்மாசனத்துல உட்காடுறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரண விஷயம் தானே ஆனா பத் பத்ராசனம் அத்தியாஸ்தே பகவான் ஆமத்தம் தேவகிக்கும் பகவானுக்கும் இங்க தாதாத்மியம் ஏற்பட்டுடுத்து சோ தேவகி எ என்னென்னெல்லாம் பண்றாளோ அதெல்லாம் வந்து பகவானை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு பகவானே வந்து பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் பரமே பதே திஷ்டதி இது பரமேஷ்டி அதுக்கு மேல தசிய கர்ம இது பிரதமார்த்து அதாவது தசிய கர்மன்னா பரமா பரமேஷ்டினாக கர்ம பாவிதம் அந்த செயலை அவள் செய்கிறாள் அது ஒண்ணு அல்லது பரமேஷ்டியனுடைய செயல்களை அவள் பாவித சிந்தித்த நினைக்கிறாள் தேவகி திவித்தியார்த்தைங்கிறச்சு பகவானுக்கு போறது பாரமேஷ்டியம்னு எடுத்துட்டு அந்த பாவகா அதாவது பரமேஷ்டியனுடைய பாவம் அந்த பரமேஸ்வர தன்மைங்கிறதுனால அவர் பத்ராசனத்துல உட்கார்ந்தார் சோ இட்ஸ் ஆக்சுவலி திருத்தியா விபக்தி பாரமேஷ்டியாங்கிறது உம் அசேதசா காம மஜாதா நித்ரா இது என்ன அலங்காரமா என்ன ஏதாவது சொல்லியிருக்காரு அவர் என்ன ஒண்ணுமே போடல நான் கேட்கணும் நெஞ்சு ஆக்சுவலி இதுல வந்து எங்கே வந்து சொல் ஆஹ் சொல்லணும்னு துடிக்கிறது ஆனா வந்து அந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல வந்து ஏற்கனவே பராபர கிரீடை சொன்னதுனால ஜஸ்ட் அந்த ஒரு லைன்னால சொல்ல முடியாதா இல்ல அதெல்லாம் அவசியம் இல்ல அது கொஞ்சம் தள்ளி வந்துருச்சோ அத போட்டுருவோம் அதை படிக்கலைன்னா எனக்கு இந்த மாத்தும் திரவ தேவை அந்த முதல் ரெண்டு லைன் எஸ்பெஷலி கொஞ்சம் ஆமா நேர சப்த சக்தி மூல துவனின்னு தான் சொல்லணும் என்ன பகவன் இத அததான் இத வந்து யூ காண்ட் சே பகவத் தாதாத்மயம் வந்துருதுன்னா உனக்கு எப்படி அத வந்து உபமா துவனின்னு சொல்ல முடியும் உபமா எங்க அங்க சாதிசியம் எங்க பகவானே என்ன செய்யறார் அதை சாதிஷா பகவானுடைய ஒரு அம்சம் ஆனது இன்னொரு அம்சத்தை பண்றதுங்க இன்னொரு அம்சத்தை போல இருக்குன்னு சொல்லிக்கலாம் அதனாலதான் அவரும் வந்து அலங்காரத்துக்குள்ளேயே போலன்னு நினைக்கிறேன் துவனியோ அலங்காரமோ எதுவுமே சொல்ல தமூர் சுவாமியும் எதுவும் சொல்ல இங்க விசித்திரமான ஒரு வேர்ட்ஸ் போட்டு பண்ணிருக்க ും സ്ല്ല എനക്ക് അതിൽ അവിടെ വിട്ടു അശേതസ കാമജാ നിദ്ര മാതും പ്രവൃത്തെവ പദീ ചക്ര അധ്യസ്ഥലോകാൻ അവധീരയായി ഭദ്രാസനം ഭാവിത പാരഷ്ട